ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டை பத்தி பார்க்க போறோம். பேர் என்னன்னு சொல்றேன், உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. கண்டுபிடிச்சா கமாண்டா லீவ் பண்ணுங்க. மாயூன், என்னடா பேரு இது அப்படின்ற மாதிரி கேட்கீங்களா? மாயூன் தான் அவரோட பேரு. இந்த பேர் உங்களுக்கு யாராவது அப்படின்னு உடனே தெரிஞ்சுனா ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். கீழே கமெண்ட் எடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோல அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்றேன். 1 2 ஓகே, யாருன்னு டைப் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு அவர் யாருன்னு சொல்லுக்கு முன்னாடி ஒரு வாசகம் சொல்றேன். எல்லா மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கனவு உண்டு. என்னடான்னா, எப்போ எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு நாள் முன்னுக்கு வந்துட மாட்டோமா, நம்மளும் சம்பாதிச்சு பணக்காரன் ஆயிட மாட்டோமா அப்படின்னு. ஏன்னா ஏழையா இருக்கிறவன் மிடில் கிளாஸ் ஆகணும், எப்படியாவது அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பான். மிடில் கிளாஸா இருக்கிறவன் எப்போதுமே வந்து மேல வரமாட்டானா? ஏன்னா மிடில் கிளாஸ்ன்றது மேலையும் போகும் கீழேயும் வருவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மிடில் கிளாஸோட வாழ்க்கை. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் மேல வந்த கதை தான் அந்த மாயூன் அப்படின்றது. மாயூன்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சைனால இருக்கிற ஒன் ஆஃப் த பிசினஸ் மேக்னட் த ஜாக் மா, இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜாக் மா இவர் வந்து 15 அக்டோபர் 1964 வந்து பிறக்காரு. இவர் சின்ன வயசுல வந்து அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ரெண்டு பேர். இப்படி அவங்க குடும்பம் நடத்தி வாழ்க்கை போயிருக்கும் போது நம்ம வந்து அப்பாட்ட காசு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஏர்னிங்ஸ் மூலமா இருக்கணும். அதனால வந்து அவர் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க சுத்தி அவங்க ஊர் ஃபுல்லா வந்து டூரிஸ்ட் பிளேஸ், ஸோ வந்து எல்லா டூரிஸ்டர்ஸும் வருவாங்க, அவங்களுக்கு கைடா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கிலீஷ் கத்துக்கணும்ல. ஸோ இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறதுக்காண்டி இங்கிலீஷ் படிச்சு அவர் ஒரு டிராவல் கைடாவே மாறுறாரு. சைடு பை சைடு வந்து படிப்புல வந்து அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு 3 அட்டம்ப்ட் வச்சு அதுலயும் தோத்து அதுக்கப்புறம் தான் பாஸ் ஆகி வந்திருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள ஸ்கூல் லைஃப்ல. ஸோ ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி சாதிச்சவங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கு, செட் ஆக மாட்டேங்கி. இவர் இந்த சைடு பை சைடு இப்போ டூரிஸ்ட் கைடா இருந்திருக்காரு. அப்படி வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து இவர் பேர் மாயூன்ங்கிறது வாய்க்கு வரல, ஒரு அமெரிக்கன் டூரிஸ்டர், அதனால அவர் வந்து ஜாக் மா அப்படின்னு அழைக்காரு. அதுல இருந்தான் இவர் பேர் ஜாக் மா அப்படின்ற பேர் வந்து நிலையா வந்து வந்துருது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் லைஃப்ல வந்து காலேஜ் லைஃப் தாண்டாரு. காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃபே கேட்க வேண்டாம், 3 தடவை காலேஜ் லைஃப் அதுக்கு மேல வந்து போராடி தான் வந்து முடிச்சுட்டு வராரு. ஸோ முடிச்சோடனே அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பிஹெச்டி பண்ணுறாரு. அது ஈஸியாக பண்ணிடுறாரு, ஏன்னா இங்கிலீஷ் ஒரு கைவந்த கலையாக இருக்கிறனால இங்கிலீஷில் வந்து சீக்கிரமே பிஹெச்டி முடிச்சு அதில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ பண்ணி முடிச்சோடனா அடுத்த வேலைக்கு போகணும். வேலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கம்பெனி இல்லை 30 வெவ்வேறு கம்பெனி. அவர் நேரத்துக்கு இத்தனைக்கு அவர் இன்ஜினியரிங் படிக்கல, இன்ஜினியரிங் படிக்காமே அவர் வந்து 30 கம்பெனிக்கு ஏறி இறங்க அலைய விட்டுருக்காங்க. அப்படி இருந்துமே அவர் வந்து எந்த கம்பெனிலையும் செலக்ட் ஆகல. சரி, கடைசி வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரே ஒரு போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணார். அவரை பார்த்துட்டு, வாங்க தம்பி உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது, அதையும் சொல்லி மூடி அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியில் பாவம் என்ன பண்ணுவார் அவர் நேரத்துக்கு, நான் அப்படியே மனசு உடஞ்சிருக்கும் போது ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வாங்குறாரு. அவர்கிட்ட இருக்கிற கேஸ் நியூஸ்ல வந்து பார்க்காரு, நெட்ஒர்க்கிங் அப்பதான் வேல்டில் வந்து ரொம்ப பரவாயிருந்து 1990s. ஸோ இப்படி பார்க்கும்போது சைனாலேருந்து ஒரு பேர் கூட இல்லை, அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிருது. ஏன்னா அவ்வளோ ட்ரேடர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிற 1 பில்லியன் பொல்யூஷன் உள்ள நாட்டில் வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் இதே மாதிரி இல்லையா அப்படின்ட்டு உடனே அவர் தான் உருவாக்கணும் அப்படின்றதுனால ChinaPage.com உருவாக்குறாரு. ஸோ இது நல்ல ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு 2 இயர்ஸ் நல்ல ரன் ஆகுது. அவருக்கு இதுக்கப்புறமா சரி, நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம், இன்னும் வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பிளாக் அடிச்சு இதுக்கு மேலே வந்து அவருக்கு ப்ரொடியூஸ் அதாவது ஸ்பான்சர் பண்ணதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவர் கம்பெனி இழுத்து மூடுற நிலவை, திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுனால திருப்பியும் அவர் வேலை தர்றாரு. அப்போ பார்த்து சரணாசூர் அண்ணாஜி கடையிலையாவது வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கவர்மெண்ட் ஜாப்ல டெம்பரவரியாக வேலை கொடுக்காங்க, அதுவும் அவருக்கு ஏற்ற ட்ரேடர் செக்ஷனில். இதில் அவர் வந்து லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு பிடிக்காரு, அதுதான் யாகுவோட ஃபவுண்டர் ஜெரியோ. இவரும் இவங்களும் சேர்ந்து திருப்பியும் வந்து இந்த இதை வந்து ஆரம்பிப்போம், நம்ம இந்த வட்டம் பக்காவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிளான் போட்டு தட்டி தூக்குறோம் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இறங்கி ஜெயிக்கிறது தான் Alibaba.com. இப்போ வரைக்கும் வந்து வேர்ல்டு லெவலில் பேசிட்டு இருக்காங்க. கூகுளுக்கு ஈக்குவலான ஆப்ஷன், ஏன்டா என்னடா லூஸ் மாதிரி பேசுறது, கூகுள் இருக்க எல்லா நாட்டிலும் இருக்கு, Alibaba.com சைனா மட்டும் தான் இருக்குன்னு வைக்கீங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சைனாவோட மொத்த ஜனதொகையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பப்பாதி வந்துடும். ஸோ வந்து ஈக்குவலான ஆப்ரண்ட் கிட்ட வந்து இருக்கிறது Alibaba மட்டும்தான். சைனாவும் இந்தியாவும் சேர்த்து கவர் பண்ணிட்டான், அது கூகுளை தாண்டினதாக தான் அர்த்தம். ஸோ அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் Alibaba இருக்கிறது, Alibaba மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் அதிகமாக யூஸ் இல்லை, 1% கூட யூஸ் பண்ணல, அதான் உங்கள்ட்ட சொல்லணும். இதுக்கப்புறம் இவர் இது எப்படினா 2000s நடக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்காங்க. இவரோட ஃபர்ஸ்ட் இது வந்து கோல்டன் சாஸ் அப்படின்ற கம்பெனியும் ஒரு சாஃப்ட் பேங்க் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து 10% ஷேர் கொடுக்காங்க. சிலிக்கான் வேலிட்டே கேட்காரு, இது என்னன்னா ஊர் எப்போதுமே கரெக்டாக தானே பேசும், முதல் அட்டம்ப்ட்ல தோத்துட்டான்னு வைங்களா, ரெண்டாவது அட்டம் போகிறது இவன் முதல் அட்டம்ப்ட்லேயே தோத்துட்டான், ரெண்டாவது அட்டம்ப்ட்லயே ஜெயிக்க போறான், இவனுக்கு இதே வேலையா போச்சுப்பா அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் அவர் எதுலையுமே காதல வாங்காம டேரெக்டா வந்து மேலே ஏறி நம்ம வரணும், போராடி வரணும் அப்படிங்கிறக்காண்டி யாகு கூட சேர்ந்து போட்டி போட்டு மேலே வராரு. இதுல வந்து யாகுவோட ஷேரிங் வந்து 40% இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கிட்டு அவங்க வந்து யாகுவோட ஃபவுண்டர் வந்து கணக்கிட்டு சொல்றாரு, இந்த 2016 கிட்ட வரும்போது உங்களோட ஷேர் வந்து $200 பில்லியன் தான் இருக்கும் அப்படின்ற சொல்றாரு.
அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதோட $50 billion எக்ஸ்ட்ராவாக தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இப்போவும் வள வந்துட்டுருக்காரு. இன்னமும் வள வரதுக்கு வாழ்த்திக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். முடிச்சோட போஸ்டிங்னு வெளில தள்ளி போயிடறாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்களா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி ஏதாவது டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, இதேமாதிரி நல்லா பேசுகிறேப்பா அப்படின்னு கேட்டிங்கனாலும் பண்ணுங்கள். நல்லா பேசலனாலும் கழிவு ஊற்றுறதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நாளையே எம்டியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லி நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக தோணுச்சு, சரி இந்த பையன் ஏதாவது உளறிட்டு இருக்கான் கொஞ்சம் கேட்போம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு பட்டன் அங்கே ஒன்று சோப்பு கலரில் இருக்கும், அது முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மேட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் ஹரி, பாய்.